கர்த்தருடைய வேலை. அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று ஒரு வசனம் உண்டு. கர்த்தருடைய சேவையை வேலையை உற்சாகத்தோடு செய்கிறவன் ஆண்டவர் அவன் மேல் அதிக பிரியமுள்ளவராய் இருக்கிறார் என்றும் வசனம் உண்டு. கர்த்தருடைய வேலைக்காக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இனிமேல் என்னுடைய இதயத்திலே ஒரு சின்ன வட்டம் ஒன்று உண்டு. அந்த வட்டத்திற்குள்ளே பிதா, அந்த வட்டத்துக்குள்ளே குமாரன், அந்த வட்டத்துக்குள்ளே பரிசுத்தாவியானவர், அந்த வட்டத்துக்குள்ளே வேத வசனம், அந்த வட்டத்துக்குள்ளேயே நான் என்று ஒரு சிறு வட்டத்தை நம்முடைய இதயத்திலே நாம் வரைந்து கொள்ளத்தக்கதான ஒரு நல்ல நேரம் இது. சகோதரனே, என் அருமையான சகோதரியே, உன்னுடைய இதயத்தின் ஆழத்திலே, உன்னுடைய இதயத்தின் ஆழத்திலே ஒரு சிறு வட்டத்தை நீ வரைந்து கொள். அந்த வட்டத்திற்குள்ளே இருந்து கொள். எல்லாம் உனக்கு வேண்டியது எல்லாம் அந்த வட்டத்துக்குள் வந்து குவிந்து கொண்டே இருக்கும். பாத்துக்கோ, நீ அந்த வட்டத்தை விட்டு வெளியே போகாதே. அதான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் செய்ய வேண்டிய முதலாவது ஒரு விண்ணப்பமாக இருக்கின்றது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அந்த சிலுவை என்கிற வட்டத்துக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அந்த சிலுவையின் வட்டத்துக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் என்று ஜெபம் பண்ணுங்க. உங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்திலே அன்னாலே போல ஊற்றி விடுங்கள். ஆண்டவரே, என் குடும்பத்தை அந்த வட்டத்துக்குள்ளே வைத்துக் கொள்ளும், என் பிள்ளைகளை அந்த வட்டத்தில் வைத்துக் கொள்ளும், என்னை அந்த வட்டத்தில் வைத்துக் கொள்ளும். அந்த வட்டத்துக்குள்ளேயே நான் இருப்பேன் ஆண்டவரே. இந்த உலகம் என்னை அந்த வட்டத்தை விட்டு பிடுங்காதபடி காத்துக்கொள்ளும். பிசாசு அந்த வட்டத்தை விட்டு என்னை பிடுங்கி விடாதபடி காத்துக்கொள்ளும் அப்பா. ஆண்டவரே, என்னுடைய மாம்சத்தின் பலவீனம் அந்த வட்டத்தை விட்டு என்னை பிடுங்கி விடாதபடி காத்துக்கொள்ளும் அப்பா. எந்த மனிதனுடைய நல் வார்த்தைகளும் இனிப்பாக எனக்கு மாறிவிடாதபடி காத்துக்கொள்ளும் அப்பா. ஆண்டவரே, என்னை அந்த வட்டத்துக்குள்ளே நீர் காத்துக்கொள்ளும். அந்த வட்டத்துக்குள்ளே நான் உண்மை அறிவிக்கிறவனாக இருப்பேன் ஆண்டவரே, உண்மை தெரிவிக்கிறவனாக இருப்பேன் கர்த்தாவே. நான் எந்த இடத்தில் வேலை செய்தாலும் என்னுடைய வாழ்க்கை உண்மை தெரிவிக்கட்டும் கர்த்தாவே, என்னுடைய வார்த்தை உண்மை தெரிவிக்கட்டும் கர்த்தாவே. தேவன் சமீபமானவர்களுக்கும் தேவன், தூரமானவர்களுக்கும் தேவன். சமீபமானவர்களை, என் கைக்கு எட்டுகின்றவர்களை என்னுடைய வாயால் நான் சந்திப்பேன் ஆண்டவரே. தூரத்தில் இருக்கிறவர்களை, ஒரு கிராமத்தை தத்தெடுத்து சந்திப்பேன் கர்த்தாவே. தேவனே, சமீபமானவர்களுக்கு தேவனாகவும் தூரமானவர்களுக்கு தேவனாகவும் இருப்பதை என்னுடைய வாழ்க்கையிலே, இந்தியாவிலே என்னை காட்ட உதவி செய்யும் கர்த்தாவே. என் மூலமாக தேவனே, ஒரு கூட்டம் கிராமங்களிலே இரவிலே விளக்குகள் எரியட்டும் கர்த்தாவே. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்துல இருள் ஓடி போக வேண்டும், கெட்ட காரியங்கள் ஓடி போக வேண்டும் ஆண்டவரே. எல்லோரும் இயேசுவை அறிய வேண்டும் தேவனே. ஆண்டவரே, எங்களுடைய அசம்பிளி, எங்களுடைய பார்லிமெண்ட் ஜெபம் பண்ணி ஆரம்பிக்க ஒரு நாள் வேண்டும் கர்த்தாவே. வேத வசனம் அங்கே நட்டப்பட வேண்டும் கர்த்தாவே. எங்களுடைய பஞ்சாயத்துகளிலே அது தொங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் இந்த தர்மத்தை, தேவரீர் இந்த புண்ணியத்தை இந்த 100,000 கிராமங்களிலே, இந்த 100,000 விசுவாசிகளை, 100,000 கிராமத்தை சுதந்திரிக்கும் விசுவாசிகளை எங்களுக்கு நீ தாரும் ஆண்டவரே. என் சகோதரர்களை ஆசீர்வதியும், என் சகோதரிகளை ஆசீர்வதியும், தங்கைமார்களை ஆசீர்வதியும், தம்பிமார்களை ஆசீர்வதியும். அவர் வரும் காலத்தை நீர் கட்டி கொடுக்கும் ஆண்டவரே. என்னுடைய அருமையான குடும்பங்கள், இங்க வந்திருக்கிற குடும்பங்கள், ஒரு குடும்பமாவது கடன் என்கிற பள்ளத்தில் விழ வேண்டாம் கர்த்தாவே. விழுந்திருந்தால் உங்களுடைய கையை நீட்டி தூக்கி விடும் கர்த்தாவே. எங்கள் குடும்பத்தின் தேவைகளுக்கு நீர் போதுமானவராக இருக்கும் ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய வட்டத்திற்குள் இருக்கும் பொழுது எங்கள் வட்டத்திற்குள் எங்களுக்கு வேண்டிய பணங்கள் வந்து விழட்டும் கர்த்தாவே. எங்களுக்கு வேண்டிய பலன் வந்து விழட்டும் கர்த்தாவே. எங்களுக்கு வேண்டிய கதவுகள் திறக்கட்டும் கர்த்தாவே. உமது வட்டத்தை நாங்கள் விடமாட்டோம். எங்களை நீர் விடாதே அப்பா, எங்களை விடாதேயும். வந்திருக்கிற ஒவ்வொரு தம்பி தங்கையையும், ஒவ்வொரு சகோதரனின் சகோதரியையும், ஒவ்வொரு ஐயாவையும் அம்மாவையும், ஒவ்வொரு முழு நேர ஊழியக்காரர்களையும், அவருடைய குடும்பங்களையும், அவருடைய பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் இந்த வேலையை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அவர்களுக்கு ஒரு நாள் கொடுத்ததுனாலே அவருடைய வாழ்க்கையில ஒரு வருஷத்தை கொடுப்பா, அவர்களை ஆசீர்வதியும் அப்பா. சுகத்தோடும்
பலனோடும் தீர்க்க ஆயுசோடும் அவர்கள் இந்த உலகத்திலே வாழட்டும் அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.